இன்னைக்கு நம்ம வந்து சவ் சவ் மோர் கூட்டு பண்ண போறோம். மோர் கூட்டு வந்து சேனக்கிழங்குல பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சொரக்காயில பண்ணலாம், தடியங்கா அப்படிங்கிற வெள்ள பூசணிக்காயிலையும் பண்ணலாம், இல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நம்ம இதுல மூணு சவ் சவ் நறுக்கிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடணும். பொடி போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு ஓரளவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு ஸ்பூன். ஏன்னா நம்ம மூணு பச்சை மிளகாய் அரைக்க போகிறோம். சரி, மூணு பச்சை மிளகாய்க்கு இவ்வளோ உப்பு போடும். இதை நீங்கள் உப்பு போடாமல் காயை வேக வச்சல காயில் வந்து ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் காலத்தில் எங்கள் மாமியார் இது பண்ணுவார், கொஞ்சோண்டு புளிச்சல்லு விடுவார். இப்போ நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் தலை இந்த புளி பேஸ்ட்டு அதில் போடுறோம். இது நம்ம பண்ணது புளி எப்படி பேஸ்ட் ஆச்சு, இது அது ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீஸ் ஆயிருக்கு, ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இதை நல்லா குலுக்கணும். தண்ணி நிறைய இருக்கக்கூடாது, ஒரு ஒரு கரண்டி ஜலம் இருந்தால் போகிறோம். அலம்பி போடும்போது அதில் விடுற ஜலம் அதுக்கு போகிறோம். அதை போட்டு இதை குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் அடித்து எடுத்துடணும். ஓகே, இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான சாமான் வந்து தேங்காய் ஃபுல்லா கிரேட்டட் கோகனட் அரை கப்பு, மூணு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து நம்ம ஊற போட்டுக்கணும் அரைக்கிறதுக்கு. சரி, கொஞ்சம் கூட போட்டு கெட்டிமா லூஸாக பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். தொட்டுக்கிறதுக்கு அப்படி கரண்டியால் எடுத்து வச்சா அப்படியே இருக்கிற மாதிரி ஓடாமல் இருக்கணும்னா அதுக்கு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கணும். இதை நம்ம ஊற வச்சுக்கணும். இது 1 hour ஊறணும். அரை கப்பு இல்லையா, அரை கப் நல்லா கும்பாரமா இருவரே. இப்போ பாருங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இது. இது தேங்காய் தான் இதுக்கு வந்து கிரேவிக்கு வந்து பேஸு. ஆனால் நல்லா கும்பாரமா நல்லா அமுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் மூடி அரைக்கிறதா இருந்தால் ஒரு மூடி அரைக்கலாம். நாலு பேருக்கு முறுக்கூட்டு பண்ணணும்னா மீடியம் தேங்காய், ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, மீடியம் தேங்காயில் ஒரு மூடி அரைக்கலாம். ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் முக்கா தேங்காயே அரைக்கலாம். இந்த தேங்காயும் போட்டுக்கணும். இல்லை தேங்காய் போட்டுன்ட்டு அரை ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் நீங்கள் தான் பார்த்துருப்பேன் ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப்லலாம் நிறைய ஜீரகத்தை பற்றி வருது, ஜீரக தண்ணி குடிங்க, ஜீரக பொடியை சாப்பிடுங்கன்னு. அதனால் நம்ம மேக்ஸிமம் அதை வந்து சமையலில் சேர்த்துக்கலாம். பாட்டி கல்யாணம் பண்ணி ஜீரக வெள்ளம் தானே இப்படி பார்ப்போம். ஆமாம், கேரளாக்காராலோ ஜீரக வெள்ளம் இல்லைன்னா அந்த சித்திரத்தக்கையும் போட்டு காய்ச்சி குடிப்பா, இல்லாட்டி செம்மரப்பட்டைன்னு ஒன்று இருக்கும், அந்த மரப்பட்டையில துளியோண்டு போட்டெல்லாம் சிகப்பாக வந்துடுச்சாலும் அதுதான் குடிப்பா. வெந்த நீர் தான் குடிக்கணும். அதாவது தண்ணியை வந்து வெறும்னா சுட வச்செல்லாம் குடிக்கக்கூடாது. தண்ணி பாயிலிங் லெவல் வந்த உடனே ஒரு 3 minutes அது கொதித்த பிறகு அதை எடுத்து மூடி வச்சுட்டு சூடு இருக்கிற வரைக்கும் அதை குடிச்சுக்கலாம். ஆரிப்பை எடுத்துன்னா சுட வச்சு குடிச்சுக்கலாம். லூக் வார்ம் வாட்டர் குடிக்கிறது தான் எடுத்து குடிக்கக்கூடாது. பச்சை தண்ணியே குடிக்கக்கூடாது, வெந்த நீர், நீரை வெந்து தான் குடிக்கணும். சைனாக்காரலாம் அப்படிதான் கொடுப்பா தெரியுமா. இப்போ 3 பச்சை மிளகாயும் அதில் போட்டுக்கணும், ஊற வச்ச கடலைப்பருப்பையும் போட்டு. நீங்கள் வந்து தயிரை விட்டு தான் அரைக்கணும், தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் இடத்துல ரொம்ப புளிப்பாக இருக்குது, தயிர் புளிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப புளிச்ச தயிராக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும், துளியோண்டு வெள்ளம் போடணும். புளிக்காத தயிராக இருந்தால் பிரச்சனையே இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போ இதை நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம். இந்த பாருங்கள், இது நல்லா வெந்துடுத்து. இப்போ நல்லா உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கணும். இப்போ நல்லா பஞ்சாக வந்துடுத்து பாருங்கள். இப்போ இதில் புளிப்பு இருக்குது, கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சதை இதில் விடுறோம். தண்ணி விட்டு அலைஞ்சு விடுறது தான் ஐயர் பாரம்பரியமாக. நல்லா அலம்பு ஆட்டுக்கள்லேயே அலைஞ்சு விடுறதோட இது ரொம்ப ஈஸி. இப்போ வெந்த காய், உப்பு, தயிர், தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம். இப்போ இப்போ எங்களுக்கெல்லாம் கரெக்டாக அளவு தெரியும்.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து டேஸ்ட் பார்க்கணும். ஒரு ஸ்பூன் எடுக்கணும் கிருஷ்ணன். இதை எடுத்து இது பச்சையாகவே போட்டு இப்போ புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கணும். சரி, உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரைட். இப்போ முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பிலை சீசனிங் பண்ண போகிறேன். கருவேப்பில பட 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 உடனே இந்த இதை அதுல கொட்டணும். கருவேப்பில்லை பா, சொல்ல திரும்ப. இப்போ கருவேப்பில்லையே கடுகு தாளிச்சு கொட்டிட்டான் பார்த்தல, இது வந்து ஒரு கொதி தான் ஃபுல்லாக வரணும். எப்பவுமே தயிர் விட்டது தேங்காய் விட்டதெல்லாம் ரொம்ப கொதிக்க வைக்க விடக்கூடாது. ஆனாலும் இதில் இருக்கிற இந்த கடலைப்பருப்பு வேகணும் இல்லையா, அதனால் நாலு பக்கமும் ஒரு கொதி வரணும். அந்த உடனே அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சோண்டு பச்சை தேங்காய் எண்ணெய் விடணும். இப்போ இது நாலு பக்கமும் கொதி வருது பார்த்தல. இப்போ என்ன பண்ணணும்னா மோர் குழம்பு, மோர் கூட்டு, இதுக்கெல்லாம் அவியல், இதுக்கெல்லாம் பச்சையாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு அணைச்சிடுமா? அப்போ ஆமாம் அணைச்சிட வேண்டியது அணைச்சிடு. இது வந்து சவ் சவ் மோர் கூட்டு. மோர் கூட்டு இன்னைக்கு நம்ம அத்தில ஞாயிற்றுக்கிழமை சமையல் சவ் சவ் மோர் கூட்டு, தட்டைப்பயிறு பொரியல், சவ் சவ் தோலி துவையல், அண்டு ரைஸ் தயிர், பார்க்காய் கோஃப்தா. பார்க்காய் கோஃப்தா ஆமாம், பார்க்காய் கோஃப்தா ரொம்ப நல்லா. அந்த டயபெட்டிஸ் காரர்களுக்கு வந்து சாதாரணமாக பொரிக்கிற பஜ்ஜி பக்கோடா அதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், நிறைய ஒன்று ரெண்டு சாப்பிட்டு கொடுப்போம். அப்புறம் மலாய் கோஃப்தா எல்லாம் பண்ணிங்கன்னா நிறைய கலோரைஸ்ன்னு அவளுக்கு வந்து லிமிட்டடாக கொடுப்போம். இந்த மாதிரி பார்க்காய் கோஃப்தா பண்ணி அதுக்கு கிரேவி பண்ணி பண்ணினா நம்ம வந்து அவளுக்கும் நல்லா ஒரு அஞ்சாறு பீஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு இதான் சமையல் நம்ம பார்த்துல. வெரி குட்.